ஜதாதரம் பாண்டுரங்கம் சோழஹஸ்தம் கிருபாலிஜம் சர்வரவகரம் தேவந்த தாத்ரேயம் மகம் வகை. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்கள் நம்ம பார்க்கும் போது சார்வரி புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டாவது நமக்கு ஒரு நன்மை செய்யுமா, நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷமான முன்னேற்றங்கள் ஏற்படுமா, பல வருடங்களை பார்த்திருந்து நமக்கு மங்கள காரியங்கள் நடக்கவில்லை, இந்த ஆண்டாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, பல முயற்சிகளை பண்ணியிருந்தோம் நம்ம முன்னேற முடியல, தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய முடியல என்ற ஒரு ஏராளமான எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொரு ராசியினரும் வந்து எதிர்பார்க்கிறது என்பது இயல்பான விஷயமாகிறது அல்லவா. ஆக சார்வரி புத்தாண்டு என்பது ஏப்ரல் 14வது நாளன்று, அதாவது 2020 சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று போராட நட்சத்திரத்தில் பிறக்கப் போகிறது. ஆக ஒரு அற்புதமான யோகமான அமைப்பான நட்சத்திரத்தில் பிறக்கப் போகிறது தனுசு ராசியில். துலாம் லக்னத்தில் ராசி கிரகங்களுடைய நிலைகள் நாம் பார்த்தால், ராசிநாதனாகி சுக்கர பகவான் வந்து ரிஷபத்திலே அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் வந்து விரயத்தில் வந்து 12 உச்சம் அடைந்திருக்கிறார். ரெண்டாம் பாவத்தில் தனஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமத்தில் வந்து அவர் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார், அவரோடைய சந்திர பகவான் இணைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் வந்து நமக்கு வந்து குரு பகவான் அதிசாரமாக சென்று அந்த இடத்துல நீச்சபங்கம் அடைந்து குருவாக நின்றிருக்கிறார். அவரோட செவ்வாய் பகவான் இணைந்து சனி பகவான் இணைந்திருக்கிறார். ஆக பாக்கியத்தில் வந்து குரு சனி செவ்வாய் கிரகனுடைய கூட்டணி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மீனத்தில் வந்து புத பகவான் வந்து சூரியனுடைய புத பகவான் வந்து மீனத்தில் இருக்கிறார். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். இந்த ஒரு கிரக சுழற்சி கொண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது. ராசிநாதனாகி சுக்கர பகவான் ராசியில் அமர்வது என்பது வலிமையான நிலையை நமக்கு காட்டுகிறது. ஆக சென்ற ஆண்டு காட்டிலும் நமக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக தருகிறது என்பதை. அதே நேரத்தில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து அஷ்டம குருவாகிரி அஷ்டம சனிவாக அஷ்டம குருவாக இருக்கிறன்ற கவலை நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகநாதனாக இருக்கின்றார். ஸோ அவர் வந்து பாக்யாதிபதி தசமாதிபதியாக இருந்து பாக்கியத்தில் இருக்கிறது காரணத்தினால் நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை தந்தை வழியாக ஒரு சிறப்பான யோக நிலைகளை தேடி வரும் என்பதை உறுதியாகிறது. தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். திறந்த செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தொழில் வளத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாத மூணுக்கூடிய வீர வெற்றிகள் ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த முயற்சிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார், கேத்தோடு இணைந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை என்றாலும் விசேஷமான நன்மை. அதே நேரத்தில் வந்து லாபஸ்தானத்தில் வந்து புத பகவான் நீச்சமடைந்திருக்கிறார். ஆக தொழில் செய்யும் போது மிகுந்த ஜாகிரதையுடன் செயல்பட வேண்டும். காரணம் என்றால் புத்திகாரகனாகிய புத பகவான் வந்து நீச்சமடைகிறது என்பது சில சமயத்தில் அவருடைய வாழ்க்கையில் எதிர்மறையான குழப்பங்கள் உண்டாக்கி பணம் செல்வம் இழப்பு நடக்கூடிய நிலைகள் என்பதை ஏற்படும். ஆக ஒவ்வொரு இடத்திலும் வந்து ஜாகிரதையாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் ராகுகேத்தனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால, ராசி வந்து தனாதிபதி ராகுகேத்தனுடைய காலசர்ப்ப யோகத்தில் இருக்கிறதுனால, ராகுகேதுகளின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகள், சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ஆக விட்டு கொடுத்தது என்பது மிகுந்த ஒரு சிறப்பான வழிமுறையாகும். அது மட்டும் இல்லாமல் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அவசியமாகிறது. வாக்குஸ்தானத்தில் ராகு வருதுனால சம்பந்தம் இல்லாத வம்பு வழக்குகள் கொண்டு போகக்கூடிய நிலை என்பது ஏற்படும். சுகாதிபதி சூரிய பகவான் வந்து உச்சநிலை அடைந்திருக்கிறார். இது ஒரு விசேஷமான நன்மை. ஆக அவர் வந்து விரயத்தில் விசேஷமாக உச்சநிலை அடைந்தது என்பது ஒரு நல்ல நிலை என்பது, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது, வெளிநாடுகள் மூலமாக பல தொழில்களில் நன்மை நடக்கிறது என்பது உறுதியாகிறது. 5 புத பகவான் வந்து நீச்சமடைகிறது என்பதை அவருடைய வீட்டின் பார்வை என்பது. ஆக பிள்ளைகள் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலை வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் மேலே ஒரு அதீத கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும். காரணம் என்றால் 5 நீச்சமடைகிறான், 2 நீச்சமடைகிறார், தனாதிபதி நீச்சமடையும் போது பண இழப்புகள் நேரிடும். 5 இழப்பாகும்போது பிள்ளைகள் மூலமாக சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு இடத்துல நம்ம படிப்புகளுக்காக பணம் கட்டி மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும்.
ஆகவே அவசியமாக நாம பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் ஆறுக்குரிய சுக்கர பகவான் வலிமையான நிறைய இருக்கிறதுனால நோய் நொடிகள் அந்த மீண்டும் நல்ல நிலைக்கு வருவார்கள். ஏழுக்குடி செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறதுனால கல்யாண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். மனைவி மூலமாக வர வேண்டிய சொத்துக்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது உறுதியாகிறது. அஷ்டமாதிபதி குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். ஆக குரு வந்து நமக்கு நன்மை செய்யலை என்றால் ஏன்னா ராசிக்கு வந்து குரு ஆக மாட்டார். காரணம் என்றால் இரண்டு குருமார்களுக்கு ஆகாது, சுக்கரனுக்கும் குருவுக்கும் பிருஹஸ்பதிக்கு ஆகாது. அது கொண்டு அவர் குரு இருந்தாலும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் மறைந்து இருக்கிறது என்பது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் ஒரு ராஜயோக அமைப்பு தருவு என்பது உறுதியாகிறது. பாக்யாதிபதி சனி பகவான் வந்து உச்ச சனி ஆட்சியில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். அதனால் தந்தையார் ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த ஜாகிரதையோடு செயல்பட வேண்டும். காரணமாக இருந்தாலும் வலிமையான கிரகங்கள் நிலை கூட்டணி என்பது அருமையாக இருக்கும் போது கூட நமக்கு அந்த வகையில் அவசியம் என்பதாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனியோடு இணைந்ததுனால வாகனங்களால் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை என்பதை, ஆக போக்குவரத்தில் மிகுந்த ஜாகிரத்தோட ரிஷபராசி நண்பர்கள் செயல்பட வேண்டியது என்பதை அவசியமாகிறது. தசமாதி சனி பகவான் வந்து செவ்வாயோடு இருக்கிறதுனால செவ்வாய் பூமிக்காரக்கனாக விளங்குறதுனால பூமிகளை வாங்கக்கூடிய நிலை, அல்லது விலவையந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலை, பூமி சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள், வீட்டுக்கு தேவையான கிரக நிர்மாணங்களை செய்யக்கூடிய நிலை என்பதை, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களை கட்டுதல், அது போன்ற பழைய வீடுகள் புதுப்பித்தல் போன்ற நல்ல ஒரு வீடு சம்பந்தமான வேலைகள் நிறைய பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு யோக நிலை தரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 11 குரு பகவான் வந்து அவருக்கு வந்து அஷ்டமத்தில் மறைகிறது என்பது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ தொழில் செஞ்சால் அந்த தொழில் போய் பல இடங்களில் மாட்டிண்டு நமக்கு பணம் வராத ஒரு அவநிலை என்பது ஏற்படும். ஆக குறுக்கிறவங்களை மிகுந்த ஜாகிரத்துடன் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து எந்த நிலை என்பது முற்றிலும் மாறிவிடுகிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு வந்து ஆவணி மாதத்தில் வந்து ராகு கேட்டு பயிற்சி நடக்கும்போது ராகு பகவான் உங்களுடைய ராசியில் வந்து உச்சம் அடைகிறார். அப்போ மிகுந்த யோக நிலை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை, அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் நடக்கூடிய குரு பயிற்சி என்பது உங்களுக்கு விசேஷமான ஒரு சாதகமான நிலை கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால ஒரு நல்ல அற்புதமான யோகங்களை பெறக்கூடிய நிலை. ஆக ரிஷபராசி நண்பர்கள் இப்போ மிகுந்த வேதனையிலேயே மிகுந்த கஷ்டங்களை அறிவித்து கொண்டு வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் சார்வரி புத்தாண்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி தருகிறது. அது மட்டும் இல்லாமல் மிகுந்த ஜாகிரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் கருதுகிறோம். காரணம் என்றால் அஷ்டமத்தில் குரு, அஷ்டமத்தில் கேத்து, ராகு கேத்துக்குள்ள கிரகங்களுடைய ஆதிக்க நிலை இருந்த காரணத்தினால் நோய் நொடிகள், சம்பந்தமில்லாத விரை செலவுகள், சம்பந்தமில்லாத பிரச்சனைகள், உற்றார் உறவினர்கள் மூலமாக பல தொல்லைகள், செய்யும் துறையில் எதிர்பாராத நஷ்டங்கள், சம்பந்தமில்லாத பிரச்சனைகள், ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போய் தொந்தரவுகள், அல்லது வேலை செய்யறதுல மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள், அல்லது உத்தியோகத்துக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை, செய்யும் துறையில் சிறப்பான முன்னேற்றங்கள் இல்லாவிட்டாலும் திடீர்னு பணம் போய் மாட்டுதல், இது போன்ற பல குழப்பங்கள் வரும். ஆக மிகுந்த ஜாகிரதையுடன் செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது. ஆக சார்வரி புத்தாண்டு வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகுந்த ஐஸ்வர்யங்கள் அள்ளி தந்தாலும் மிகுந்த ஜாகிரத்துடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. சர்வேஜன் ஆசுக்கிறோம்.